நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபேஸ்புக் பேஜ் யூஸ் பண்ணுற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வர என்னோடய பேஜ் வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நம்ம வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறது, தென் வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் என்னோடய பேஜ் குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, செட்டிங்ஸில் போய் தென் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் பேஜ் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேஜ் குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த பேஜ் குவாலிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இது எதனால் சரி ஓகே, இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இது குவாலிட்டியாக இருந்தால் தான் சஜஷன் பண்ணும். தென் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்போ வேணால் பிளாக் பண்ணலாம் குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் ப்ராப்பராக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுங்கள், அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க, உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போங்க. தேங்க்யூ.